வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். எந்தெந்த தொழில் செய்யறதுக்கு எந்த மாந்தி தொடர்பு இருக்கணும் சார்? எல்லாமே இருக்குது தாயி. இப்போ ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா சனி மாந்தி, பெரிய தொழிலதிபர்கள் சனி மாந்தி, பெரிய ஆயில் பிஸ்னஸ், கெமிக்கல் ரசாயனம் பண்ணுறதுக்கு சனி மாந்தி, தலை சிறந்த மருத்துவர்களுக்கு சனி மாந்தி. அப்போ மாந்தி பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தானே சார் தெரியுது? சனி அட்வைசர் தாய், சனி தான் அட்வைஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனி அனுபவஸ்த சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு. அவர் அனுபவஸ்தர். சனி உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்து வந்தவர் தாயி. சனி நல்லவனையும் பிடிக்காரு, கெட்டவனையும் பிடிக்காரு, டாக்டரையும் பிடிக்காரு, வக்கீலையும் பிடிக்காரு, நீதிபதியும் பிடிக்கிறாரு, வங்கி ஊழியரையும் பிடிக்கிறாரு, அமைச்சரையும் பிடிக்கிறாரு, முதலமைச்சரை பிடிக்கிறாரு, பிரதமரை பிடிக்கிறாரு, உலகத்தையும் பிடிக்கிறாரு தாயி. அவர் யாரை குறை விட்டாரு? ஒவ்வொருத்தரையும் பிடிக்குமோ தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு ஜாதகத்தில் ஆறில் புதன் மாந்தி, ஏழு கூட சம்மந்தப்படுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா காமெடியாக இருக்கும். வீட்டுக்காரர் கிட்ட வந்தானே அரிக்குது சார், கொஞ்சம் தள்ளி போங்க அரிப்பிள்ளைங்க. சோசியம் பயன். அவர் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அவர் எப்போ இந்த நாட்டுக்குள்ள காலை வைக்காரோ அரிக்குது ஐயா. அதுக்கு என்ன கதை? அதுக்கும் ஏழாம் இடம் கேரக்டர் உள்ளே வந்துருது. ஆறு கூட கூட இருக்காரு, கூட மாந்தி இருக்கு. அப்போ கணவருங்கிற கேரக்டர் வந்து திருமணத்துக்கு முன்னாடி அரிப்பு இருந்துச்சா? இல்லைதா, இல்லை ஐயாங்குது இந்த அம்மா. அப்போ அந்த காரகத்துவம் கரெக்டாக வேலை செய்யுது. இந்த மாந்தி எங்கே இருக்கு? புதன் மாந்தி சார், வக்கீலா, ரைட்டரா, ஏதாவது புத்தகம் எழுதுறீங்களா, ஏதாவது வங்கி பணியில் இருக்கீங்களா, அப்படி லோன் கலெக்ஷன் இதில் எதாவது இருக்கீங்களா, ஃபினான்ஷியல் சம்மந்தமாக எதாவது இருக்கீங்களா, அக்கௌண்ட் சம்மந்தமாக இருக்கீங்களா? ஆமாம் சார், இதில் அக்கௌண்ட்ஸ் தான் சார் பார்க்கேன். முடிஞ்சு வச்சு இது 12 கட்டம் சுற்றிக்கிட்டு கம்பெடுத்து சுற்றிக்கிட்டு எங்கள் ஊர் தெற்கால இப்படித்தான் ஜாதகம் சாதகம் பார்ப்பாங்க. ஏன் சுக்கர மாந்தி இருக்குல்லையே, ஏன் சின்மலை நடிக்க போறியோ, போல என்கிட்ட போல, சென்னை மெட்ராஸ் போல, இங்கே இருக்கா இல்லை லக்கணம் கட்டு போச்சு போல என்கிட்ட அப்படின்வா. லக்கணம் கட்டு போச்சு உள்ளூர்ல ஏன் இருக்க போல என்கிட்ட மெட்ராஸ் போல அப்படின்வா. இங்கேயும் சுற்றிட்டு இருக்காத, சினிமா நடிக்க ஆசைப்படுதையோ? ஆமையா, சினிமா நடிக்கத்தான் ஆசைப்படுதே. ஏ, உங்கள் அம்மையை விடமாட்டா, இங்கே இருக்காத, ஓடி போயிரு. மாந்தியை வச்சே கணிச்சிடலாமே போல சார், 90% நம்மளுடைய எப்படி லைஃப் ஸ்டைல்னு. ஆனால் ஆமாம், உங்களை மாதிரி வந்து கற்றல் இல்லை, குருமார்கள் கொடுத்தது, அவங்க தூண்டுனாங்க, நம்ம எடுத்துக்கிட்டாங்களா. கண்டிப்பாக எல்லாமே தையை. நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய 36 குருநாதர்கள் எல்லாருமே பொக்கிஷங்கள், அவங்க கொடுத்த கலையை தான் நம்ம பேசுகிறோம். நீங்க ஜோசி, நீங்க 4 நாளைக்கு உட்காந்து பேசுறீங்க, சோறிங்க பேசிட்டே இருப்பேன். நான் பாத்திருக்கேன் சார், இது அனுபவம். காலையில இருந்து பேசுறேன், முகம் சொல்லிச்சேன், நான் பாடு பேசிட்டே இருப்பேன். 4 மணி நேரம் மலேசியால இருந்து பிளைட்ல வர்றான், அவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு, பேசவே முடியல. அவர் சேலத்துக்காரர். அவர் 4 மணி நேரம் பிளைட்ல பேசிட்டு வந்தோம், பக்கத்துல காலம் தூங்கிட்டாங்க, நாங்க 2 பேரும் பிளைட்ல பேசிட்டே வர்றோம். காலையில ஏறினது திருச்சி வந்து இறங்குற வரைக்கும் ஜோசியம் தான் பேசணும். அவர் கூப்பிட்டே இருக்கார், எனக்கே சங்கடமாக இருக்குது, பேச முடியலேன்னு. மணிக்கணக்காக ஜோட 4 மணி நேரம் இடைவெளி இல்லாமல் ஜோசியம் தான் பேசணும், வேறு எந்த பேச்சும் பேசலை. அவர் ஜோட ஆர்வலர் வந்து என்னையை பார்த்தானே, ஐயா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களான்னு கூட வந்து உட்காந்துக்கிட்டாரு. சம்சாரத்தை பின்னாடி விட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். என் கூட இருக்கால கிளப்பி விட்டார் சார், அங்கே உட்காருங்கன்னு உட்காந்து என் கூட 4 மணி நேரம் ஜோட தான் பேசினேன். அசரவே மாட்டேன் ஜோசியத்துக்கெல்லாம், எனக்கு நான் லீவே விடுறதில்ல. மனிதர்களை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கலை, உங்களை மாதிரியான ஆட்களால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிற ஒரு கலை. இந்த மாந்தி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காரகத்துவத்தை கரெக்டாக செயல்படுத்தும், அந்த காரகத்துவத்தை கரெக்டாக செயல்படுத்தும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு மாந்தி, அந்த குரு மாந்தி குருவனுடைய காரகத்துவம் தான் அவர் செய்கிறாரு. மாந்திங்கிறது நம்மளுடைய கர்மாம்மா, கர்மாதான். எல்லாரும் ஜனியை சொல்லுதாங்க, சனி நல்லவர் தாயி, அந்த ஐயா எல்லாம் அவரை தான் போய் தூக்கிட்டு கிடக்காங்க, அவரை போய் திட்டுதாங்க, அவரே பாவப்பட்டவர். அவர் ஏழரை சனியும் அட்டம்ப சனியும் சொல்லி ஜாதகம் தூக்கி மூடி வச்சுப்படுறாங்க. ஜாதகம் என்ன வரம் வாங்கியிருக்கு, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கோச்சாரம் எங்கே இருக்குது, எதுக்கு எதிரிலையில் என்ன கரகம் இருக்குது, திருசூனியம் பாதகம் என்ன, இத்தனையும் ஆய்வு பண்ணி டக்குன்னு எடுத்து மாந்தியை பிடிச்சி இதான் மேட்ரு, இதான் மேட்ரு, இதை செய்யுங்க, அது சரியாக போகும், அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய படிப்பினை வேணும், இதுக்கு ஒரு பெரிய தேடல் வேணும். இது அனுபவத்தில் கிடைச்சது. கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். அது வந்து முன்னோர்களுடைய, அதாவது என்னுடைய முன்னோடிகள், முன்னோர்கள் அல்ல, என்னுடைய முன்னோடிகள், என்னுடைய குருமார்கள், அவங்க கொடுத்த பிச்சை அந்த வாழ்க்கை. அதான் உண்மை. ஏதோ அவங்க கிடைச்சதெல்லாம் நான் அனாத எப்படியோ நான் சாதாரணமாக ஒரு வாட்ச்மேனாக இருந்துட்டு போயிருப்பேன். எனக்கு கிடைச்ச குருமார்கள் தான் பொக்கிஷம். அவங்கள சிறந்தொட்டு சிறந்தாழ்ந்து வணங்கணும். இங்கே இருக்காங்க எல்லாம். கண்டிப்பாக சார், நீங்கள் வந்து ஒவ்வொரு பதிவிலையுமே உங்களுடைய நன்றியை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் உங்கள் குருமார்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு அறிவை அந்த எல்லா இடங்கள்லையுமே அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு. யாருமே எனக்கு தடமோடலை, போயா கலக்கியா, போயா போயிட்டு வாயா. நீ எங்க ஊர்லாம் அந்த சமீபத்தில் மாநாடு பண்ணப்பெல்லாம் பேசுங்க, நீ பண்டிட் பேசுங்க, பேசுங்க, நல்லா கரெக்டாக பேசுறீங்க. நம்ம கொடுத்த கலை தோக்கலை.
நம்ம கொடுத்த கலையை துவக்கலை, போங்க பேசுங்க. ஐயா முன்னாடியெல்லாம் மாநாடு போடுறாங்க, கோவையில் நடந்து மாநாடு, அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு நான் போய் மேடையிலே பேசக்கூடாது. நான் மேடையிலேயே ஒரே வார்த்தை பண்டிட் விஜய் பேச அழைக்கிறோம்னு சக நண்பர் மாநாடு போடுறாரு, போய் பேசுகிறோம். ஒரே வார்த்தை, இவங்கெல்லாம் என் பொக்கிஷங்கள், என் குருமார்கள், அவங்களுடைய கால் தூசி நான், அவங்கள மேடையில் வச்சுக்கிட்டு நான் பேச விரும்பலை, அவங்க பேசி நான் கேட்கணும், அவங்களாம் எங்கள் ஐயாமார்கள்ட்டு, அவங்க இல்லாமல் நான் இல்லைன்ட்டு கிளறிட்டு. அதுதான் என் குருவுக்கு கொடுத்த மரியாதை. கண்டிப்பாக கண்டிப்பாக. அவங்கள மேடையில் வச்சுட்டு நான் பேரியல் கலைன்னு பேசினா அது நல்லாவே இருக்குது. அவங்க வளர்த்த பையன் நான், அப்படிலாம் அதிக பிரசிக்கு தர இன்றைக்கி நான் பேச மாட்டேன். கண்டிப்பாக சார். ஒரு மாந்தி அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒரு புரிதல் இருந்தது. மாந்தின்னா ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் வந்துட்டு மாந்தி 90% நன்மைகளை தான் கொடுப்பாரு, 10% சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு, அதையும் எப்படி சரி செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிமா. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.